ஹாய் ஹலோ, வெல்கம் டு பாரத் டெக் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக நம்மளுடைய பழைய டிவியை எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ இருக்க போகுது. நம்மள நிறைய பேருக்கு தெரியும், என்ன தான் நம்ம ஒரு எல்இடி டிவி, ஸ்மார்ட் டிவி அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டாக போனாலும் பழைய டிவியில் இருக்கிற அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து இப்போ இருக்கிற நமக்கு எந்த டிவிலையும் கிடைக்காது. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நான் ஒரு பழைய டிவியை ஒன்று எடுத்திருக்கேன், இந்த டிவியை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஐடியாவில் தான் இந்த வீடியோ பண்ணேன். அதனால் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே எல்லாராலையும் வந்து ஈஸியாக ஒரு உங்களுடைய பழைய டிவியை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக நீங்கள் மாற்ற முடியும். டிவியை ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றணும் அப்படின்றதுக்காக வந்து டிவிலேருந்து நீங்கள் ஸ்பீக்கர்லாம் எதுவும் கலட்ட தேவையில்லை. நார்மலாகவே சிம்பிளாகவே நீங்கள் ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றலாம். அது எப்படின்றத இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பழைய டிவி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் இது மாதிரி டிவி தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு இல்லை, நீங்கள் உங்ககிட்ட பழைய கலைஞ்ச டிவி இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஒரு சிலருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், என்னுடைய பழைய டிவி ஒன்று இருக்குது ஆனால் அதில் வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து, ஸோ உங்கள் டிவியில் வந்து டிஸ்பிளே ஒர்க் ஆகலைனா கூட பரவாயில்ல, இங்கே நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை மாற்றுறதுக்கு டிவியோட ஸ்பீக்கரை மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் உங்களுடைய பழைய டிவியில் பிக்சர் வரலைனா கூட பரவாயில்ல, அதில் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் நல்லா இருந்ததுன்னா போதும், ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். சரி வாங்க, ரொம்ப லேட் பண்ணாமல் இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் உங்களுக்கு போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனே உடனே கிடைச்சிரும். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி ஒரு பழைய டிவியை ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றுறது அப்படின்றத வந்து சிம்பிளாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு டிவி தேவை, ஒரு பழைய டிவி ஒன்று தேவை, அது வந்து எந்த டிவியாக இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு கேபிள் ஒன்று தேவை. இந்த கேபிளுடைய ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெட்ஃபோன் ஜாக்கோடைய அந்த பின் இருக்கும், 3.5 mm பின் இருக்கும். இன்னொரு ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்சிஏ கேபிள் இருக்கும். இந்த கேபிளை வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கோம். ஸோ டிவிடி பிளேயர்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அப்போலாம் இந்த கேபிள் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கேபிளுடைய அந்த எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ரெட் கலர் அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டு பின் இருக்கும். இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் பின் இருக்கும். ஸோ இந்த ஒயர் உங்களுக்கு ஒன்று தேவை. இந்த கேபிள் வாங்குறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் இந்த கேபிளை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு லோக்கல் ஷாப்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 25-30 rupees தான் வரும். ஏன்னா ஆன்லைனில் வாங்கினா உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ்லாம் போடுவாங்க. அப்படி இல்லை நான் ஆன்லைனில் தான் வாங்குவேன் அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூடூத் ரிசீவர் ஒன்று தேவை. இந்த ப்ளூடூத் ரிசீவர் வாங்குறதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது மூணும் தான் உங்களுக்கு ஒரு டிவியை ப்ளூடூத்தாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு தேவை. நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்கள் டிவியோட கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்குறதுக்கு ஒரு மொபைல் ஃபோன். இது வந்து ஆண்ட்ராய்டு மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ப்ளூடூத் இருக்கிற எந்த மொபைலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம அடுத்ததாக இது எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றுறது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி கனெக்ஷன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கேபிளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் கலர் பின் இருக்குது. இது வந்து ஆடியோ போர்ட். இந்த ஆடியோ போர்ட் வந்து உங்களுடைய டிவியோட பேக் சைட்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பின்னை வந்து நீங்கள் டிவிக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த ஆடியோ போர்ட்டில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். பழைய டிவியில் வந்து எல்லா டிவிலையும் கண்டிப்பாக இந்த பின் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னுடைய டிவியில் பார்த்தீங்கன்னா டிவிக்கு பேக் சைடில் தான் வந்து அந்த ஆடியோ போர்ட்ஸ் ப்ளஸ் அந்த வீடியோ பின் எல்லாமே வந்து பேக் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைட்லேயும் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இது டிவிக்கு ஏற்ற மாதிரி அந்த பின்னுடைய அலைன்மெண்ட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாறும், ஆனால் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சேம் தான். இப்போ ஒரு சில டிவியில் பார்த்தீங்கன்னா பழைய மாடல் டிவியில் டிஸ்பிளேக்கு கீழே வந்து இந்த பின் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடியோ போட்டு வீடியோ போட்டு எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு கீழேயும் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஓப்பன் மாதிரி வச்சுட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா கூட பின்னாடியும் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டிவிஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. கலைஞர் டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கால்வாசி எல்லா டிவிலையும் வந்து பேக் சைடில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பின் அதை எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ரெட் கலர் பின்னில் இந்த ரெட் கலர் ஒயரையும் அதே மாதிரி ஒயிட் கலர் இருக்கிற இடத்துல ஒயிட் கலர் பின்னையும் நீங்கள் ப்ளக்இன் பண்ணுறங்க. ப்ளக்இன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த இன்னொரு ரெண்டில் இருக்கிற அந்த 3.5 mm பின்னை வந்து இந்த ஆடியோ ரிசீவரில் வந்து நீங்கள் ப்ளக்இன் பண்ணுறங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுடைய ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய டிவியை ஆன் பண்ணிவிட்டு ஏவி ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிமோட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏவி அப்படின்ற பட்டன் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா மெனுவில் போயிட்டு ஏவி அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு கீழே கமெண்ட்டில் திட்டுறதுக்கு முன்னாடி நான் இங்கே இன்னொரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கராக உங்களுடைய பழைய டிவியை மாற்றுறதுக்கு வந்து உங்களுடைய டிவியோட ஸ்பீக்கர்ஸ் தான் மெயின். ஸோ டிவியோட ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க. டிவியோட ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ப்ளூடூத் ரிசீவர் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஆல்ரெடி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, இப்போ தான் நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒயரை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கிடுங்க. ஒயரை மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு உங்களுடைய பழைய டிவியில் பேக் சைடில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த 3.5 mm ஜாக்கை வந்து நீங்கள் ஒரு வாட்டி டச் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் டிவியை ஆன் பண்ணிவிட்டு ஏவி ஆப்ஷனில் போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த 3.5 mm பின்னை வந்து ஒரு வாட்டி நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். டச் பண்ணதும் உங்களுக்கு ஒரு மாதிரி வைப்ரேஷன்ஸ் ஒன்று வரும், அது வந்து அந்த பின்லேயும் அந்த வைப்ரேஷன் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு டிவியோட ஸ்பீக்கர்லேயும் அந்த சவுண்டு மாதிரி ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரி அந்த சவுண்டு உங்களுக்கு வந்ததும் உங்களுடைய டிவியோட ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம், நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒயரை மட்டும் வாங்கிட்டு அந்த 3.5 mm ஜாக்கை வந்து நீங்கள் உங்களுடைய மொபைலில் டேரெக்டாக ப்ளக் பண்ணிட்டே கூட நீங்கள் சாங்ஸ் கேட்கலாம். உங்களுக்கு ப்ளூடூத் ரிசீவரே தேவைப்படாது, டேரக்ட் மெத்தடில் நீங்கள் ஒரு ஒயர்டு ஸ்பீக்கராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த 3.5 mm ஜாக்கை வந்து சிம்பிளாக உங்களுடைய மொபைலுடைய ஹெட்ஃபோன் ஜாக்கில் ப்ளக் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு சாங்ஸ் வச்சாலோ அந்த சாங் வந்து டிவியோட ஸ்பீக்கரில் தான் ப்ளே ஆகும். ஸோ அதோட ஆடியோ சாம்பிள்ஸ் நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் எதையும் போட்டு குழப்பிக்க தேவையில்லை. ஃபர்ஸ்ட் வந்து டிவியை ஆன் பண்ணிவிட்டு இந்த கேபிள்ஸை வந்து உங்களுடைய டிவியோட பேக் சைடில் நீங்கள் ப்ளக்இன் பண்ணுறங்க. ப்ளக்இன் பண்ணிட்டு ஏவி ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 3.5 mm பின்னை வந்து ஆடியோ ரிசீவரில் ப்ளக்இன் பண்ணிட்டு ரிசீவரை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிள் தான். நார்மலாக நீங்கள் ப்ளூடூத் டிவைஸ் எல்லாம் எப்படி பேர் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ப்ளூடூத் இருக்கிற எந்த மொபைலை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிசீவரோடு நீங்கள் பேர் பண்ணிவிடுங்க. இதை பண்ணிட்டாலே நீங்கள் போதும், அதுக்கப்புறம் உங்கள் மொபைலில் எந்த சாங்ஸ் நீங்கள் வச்சாலோ அந்த சாங் வந்து டிவியோட ஸ்பீக்கர்லேருந்து ப்ளே ஆகும். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த ரிசீவருடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மியூசிக். இந்த ப்ளூடூத் மியூசிக் அப்படின்ற ரிசீவரை நான் சர்ச் பண்ணி அதுக்கு பேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடுத்ததாக வந்து ஆடியோ சாம்பிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு சிலது ப்ளே பண்ணுறேன், அது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து இந்த டிவிக்கு இப்படி இருக்குது. ஒவ்வொரு டிவிக்கும் ஆடியோ குவாலிட்டி வந்து டிஃபர் ஆகும். கண்டிப்பாக எல்லா டிவிலும் பார்த்தீங்கன்னா பழைய டிவியில் எல்லாத்துலேயும் வந்து நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஆடியோட சாம்பிள்ஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்க, ஆடியோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான், ஒரு டிவி இந்த ஒயர் ப்ளஸ் இந்த ப்ளூடூத் ரிசீவர் இருந்தாலே போதும் உங்களுடைய டிவியை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றி நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக எதுவும் சொல்லாமல் நார்மலாக வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை வந்து உங்ககிட்ட ஏதாவது பழைய டிவி இருந்ததுன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கால்வாசி எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணும். ஒரு சில பழைய டிவி, எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் அப்படின்ற மாதிரி ஒரு சில பழைய டிவியில் மட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ வந்தால் மட்டும்தான் ஆடியோ வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் முக்கால்வாசி எல்லா டிவியும் இது சப்போர்ட் பண்ணும். அதனால் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. சரி, இது மொத்தமாக பண்ணுறதுக்கு எவ்வளவு ப்ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒயருடைய காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 rupees தான் இருக்கும். நீங்கள் லோக்கல் ஷாப்ஸ்லேயே வாங்கிக்கலாம். அண்ட் அந்த ப்ளூடூத் ரிசீவர் பார்த்தீங்கன்னா 100 rupees உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 100 இல்லைனா 130 இந்த ப்ரைஸ்லேயே வந்து நீங்கள் உங்களுடைய பழைய டிவியை ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே இருக்குது. அதை எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்து அந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே வந்து நான் கீழே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மீண்டும் நான் உங்களை என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
Thank you.